குருஸ்தலமான முரப்பநாடில் ஸ்ரீ தாமிரபரணி மகாபுஷ்கர பெருவிழா ஸ்ரீவிளம்பி வருடம் புரட்டாசி மாதம் 25ஆம் தேதி 11/10/2018 முதல் ஐப்பசி மாதம் 7ஆம் தேதி 24/10/2018 வியாழக்கிழமை முதல் புதன்கிழமை வரை 14 நாட்கள் மகாபுஷ்கர பெருவிழா மிகச் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அருளால் அவதரித்தவளே அன்னையே பொருணையம்மா, அம்மா அன்னையே பொருணையம்மா, அன்புடன் உன்னை தொழுதும், அன்புடன் உன்னை தொழுதும், அருள்மழை பொழிந்திடுவாய் தாமிரபரணி தாயே. தாமிரபரணி தீர்த்தங்களே அனைத்து தேவதைகளாக விளங்குகின்றன என்று வேதங்கள் கூறுகின்றன. நீரின்றி அமையாது உலகு, இது வள்ளுவரின் வாக்கு. சிறப்பு வாய்ந்த தென்பொருணை நதியாகிய தாமிரபரணி நதியை பற்றி மகாபாரதத்தில் வியாச பகவான் தாமிரபரணி நதி தீரமானது பிரம்மா, விஷ்ணு, சுக்கிரன், வருணன் போன்ற தெய்வங்கள் தவம் செய்யும் மகா புனித ஸ்தலமாக குறிப்பிடுகிறார். இராமாயணத்தில் இந்நதி மகா புண்ணிய நதி என்று போற்றி வணங்கப்படுகிறது. ஸ்ரீமத் பகவதத்தில் தாமிரபரணி நதி தீரமே கல்கி அவதாரம் நிகழும் புண்ணிய பூமியாக குறிப்பிடப்பட்டுள்ளது. செந்தாமரை மலர் மாலையாக சிவபெருமானால் அகத்தியமா முனிவருக்கு அனுகிரகமாகி அன்னை ஆதி பராசக்தி அம்சமாக பொதிகையில் தோன்றி பூமிக்கு வந்து பரா என்றும் மணிக்கற்பிணி என்றும் தட்சண கங்கை ஸ்ரீ தாமிரபரணி என்றும் போற்றப்படும் இம்மகா நதி பாரதத்தின் 12 முக்கிய புண்ணிய நதிகளில் ஒன்றாகும். பாரத தேசத்தில் நதிகள் பல இருந்தாலும் தொன்று தொட்டு ரிஷிகளால் போற்றி வணங்கப்பட்டு புகழுடன் விளங்கும் புஷ்கர மகிமைதாங்கிய 12 மகா நதிகளில் ஒன்றான நம் தாமிரபரணி நதிக்கு மகாபுஷ்கர பெருவிழா இந்த ஆண்டு இப்போது நடைபெற்று வருகிறது. புஷ்கர பெருவிழாவானது ஒவ்வொரு வருடமும் குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சியாகும் பொழுது அந்தந்த ராசிக்குரிய நதிகளில் நடைபெறும். 3.5 கோடி தீர்த்தத்துக்கு அதிபதியான பிரம்மாவின் கமண்டலத்தில் இருக்கும் புஷ்கர தீர்த்தமானது குரு பெயர்ச்சி சமயங்களில் அந்தந்த ராசிக்குரிய நதிகளில் வாசம் செய்கிறது. குரு பகவான்
துலாம் ராசியிலிருந்து விருச்சக ராசிக்கு இடம் பெயரும் பொழுது விருச்சக ராசிக்குரியதான தாமிரபரணி நதியில் மகா புஷ்கரம் கூட இருக்கிறது. பனிரெண்டு வருடத்திற்கு ஒரு முறை வருவது புஷ்கரம். பனிரெண்டு புஷ்கரத்திற்கு ஒரு முறை வருவது மகா புஷ்கரம். முரப்பநாடு கூட்டிருக்கோம். நமக்கு கிடைச்ச புண்ணியங்கள் வந்து நம்ம ஏழை மக்களுக்கு எல்லாத்துக்கும் கிடைக்கட்டுங்கிறதுக்காக கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 500 குடும்பங்களை கூட்டு வந்திருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சியா. இப்போ இன்னைக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்க இந்த இடத்துக்கு? இன்னைக்கு வந்து இப்போ வந்து 60 குடும்பம் வந்திருக்கு. இந்த வந்த பஸ்ஸே கிட்டத்தட்ட ஒரு இன்னைக்கு 4 நேரம் வந்து அங்கே போயிட்டு வந்து வருது. அதனால இன்னைக்கு 240 குடும்பம், நாளைக்கு 240 குடும்பம். பரவாயில்ல, இப்போ இவங்களை கொண்டு போய் விட்டுட்டு அடுத்த அங்கே கூட்டம் ரெடியாக இருப்பாங்க. ஆமாம், நாங்கள் இப்போ இங்கே முரப்பநாடுல இப்போ சிவலப்பேரில் இருக்கோம். இன்னும் ஒரு மணி நேரத்தில் தூத்துக்குடி போயிடும். போயிட்டு அங்கேருந்து திருப்பி 9 மணிக்கு ஒரு டேனு, அடுத்தாப்புல 11 மணிக்கு ஒரு டேனு, அடுத்தாப்புல 3 மணிக்கு ஒரு டேனு சொல்லி கிட்டத்தட்ட இன்னைக்கு மொத்தக்கும் ஒரு 240-250 குடும்பத்தை கொண்டு வந்து கூட்டு வந்துருக்கோம். இது வந்து எங்கள் சமுதாய கோயில் செலவுலேருந்து இலவசமாக கூட்டு வந்துருக்கோம். பரவாயில்ல, ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ உங்கள் கூட வர்ற அந்த குடும்பத்தார் வந்து என்ன எப்படிலாம் சொல்கிறாங்க? ஏதாவது எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இந்த மாதிரி பண்ணி கொடுத்தது ரொம்ப புண்ணியம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த இது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு வாய்ப்பு அது கிடைக்கும் அப்படிங்கும்போது. ஆமாம், நமக்கு இந்த தலைமுறை விட்டாச்சுன்னா இன்னும் 5 தலைமுறை கழிச்சு தானே பார்க்கணும். அதனால் இது வந்து எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்குது, எல்லாத்துக்கும் புண்ணியங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு, நல்ல வாய்ப்பு இருக்குது, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எடுத்துருக்கிற முயற்சிகளுக்கு வாழ்த்துக்கள். நன்றி ஐயா.